அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கிறிஸ்டல். ஸோ இந்த கிறிஸ்டலை பற்றி படிக்கிற ஒரு பார்ட்டு தான் கிறிஸ்டல் ஃபிசிக்ஸ். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா மேட்டர்ஸும் வந்து மூணு ஸ்டேட்டில் இருக்கும். ஒன்று சாலிட் அண்ட் லிக்யூட் அண்ட் கேசியஸ். ஸோ இதை எப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கிற ஆட்டம்ஸோட எப்படி ப்ரெசண்ட்டாக இருக்குது, ஆட்டம்ஸ் எல்லாமே எப்படி ப்ரெசண்ட்டாக இருக்குங்கிறத பொறுத்து தான். இப்போ சாலிட் மெட்டீரியல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப பவுண்டடாக வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்றுக்கு இடையில உள்ள அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது, லிக்யூடை கம்பேர் பண்ணும்போது. லிக்யூடில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாமே லூஸ்லி பேக்கடாக இருக்கும். அண்ட் கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போச்சுன்னா லிக்யூடை கம்பேர் பண்ணும்போது அதிகமான லூஸ்லி பேக்கடு ஆட்டம்ஸ் அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம கிறிஸ்டல் சிஸ்டம் அப்படிங்கிற கேட்டகரைஸ் பண்ணி அதை பற்றி படிக்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிறிஸ்டல் ஃபிசிக்ஸில் மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டாக்க வகைப்படுத்தலாம். ஒன்று கிறிஸ்டலின் மெட்டீரியல், இன்னொன்று நான் கிறிஸ்டலின் மெட்டீரியல். வாட் இஸ் கிறிஸ்டலின் மெட்டீரியல்? எ கிறிஸ்டல் ஆர் கிறிஸ்டலின் சாலிட் இஸ் எ சாலிட் மெட்டீரியல் இஸ் கன்ஸ்டிடியூட்டன் ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் ஆர் அயான்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் த ஆர்டர்லி ரிப்பீட்டிங் பேட்டர்ன் எக்ஸ்டாண்டிங் இன் ஆல் த்ரீ ஸ்பேஷியல் டைமென்ஷன். ஸோ சாலிட் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கிறிஸ்டல் கேட்டகரியில் வரும். அங்கே இருக்கிற ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே ஒரு ரெகுலரான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். அண்டு ரிப்பீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து அந்த ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டில் ரிப்பீட்டட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கிறத நம்ம கிறிஸ்டல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். இதே நான் கிறிஸ்டலி மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரேண்டம் பொசிஷனில் இருக்கும். அங்கே வந்து ஒரு ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்காது, ரிப்பீட்டட் அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்காது, ஒரு ரேண்டமாக பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதை நான் கிறிஸ்டலி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது அமார்ஃபஸ் நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கிறிஸ்டலின் மெட்டீரியல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், செவன் கிறிஸ்டல் சிஸ்டமாக கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஒன்று சிம்பல் கியூபிக், டெட்ராகோனல், ஆர்த்தரோமிக், ஹெக்ஸாகோனல், ராம்போஹெட்ரல், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.